பாருங்கள் புளிச்சக்கீரையில் வந்து இது பாருங்கள் வெள்ளைப்பூச்சி வந்து வெள்ளைப்பூச்சி வச்சிருச்சு. நம்ம இதுக்கு மேலே இந்த இடத்துல வச்சுருந்தோம்னா மற்ற செடிகளை வந்து இது பாதிக்கும். அதனால் வந்து இந்த செடியை வந்து நம்ம கட் பண்ணிடலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் விதைகள் இருக்குது, விதைகளை வந்து நம்ம வந்து சேகரித்து வச்சுக்கலாம். பூச்சி மற்ற இதுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த கிளையை மட்டும் நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெள்ளைப்பூச்சி, வெள்ளைப்பூச்சி வந்தாலே மற்ற செடி எல்லாத்தையுமே வந்து பாதிக்கும். அதனால் நம்ம வந்து இதை அப்புறப்படுத்துகிறது தான் ரொம்ப நல்லது. பாருங்கள் இங்கே தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பூச்சிக்கு என்ன நம்ம வந்து மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, முட்டை இருக்கு பாருங்கள் துவைக்கிற சோப்பு, எந்த சோப்புனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதோடு வந்து டெட்டால் இல்லாட்டி வந்து ஹேண்ட் சானிடைசர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம தெளிச்சு விட்டாலே இந்த பூச்சி வந்து டக்குன்னு வந்து போயிடும் பாருங்கள். இல்லாட்டி இது எல்லா பக்கம் பரவுங்க பாருங்கள். 1 லிட்டர் தண்ணியில் வந்து சோப்பு, நம்ம துவைக்கிற சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, எந்த சோப்பு நீங்கள் துவைக்கிறீங்களோ துணி துவைக்கிறீங்களோ அந்த சோப்பு கொஞ்சம் கரைசல், அதோடு வந்து சானிடைசர் கைகள் வந்து கைக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா சானிடைசர், அது ஏதாவது நான் டெட்டால் வச்சுருந்தேன், அதை வந்து அதில் 1-2 சொட்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். 1 லிட்டர் தண்ணிக்கு அவ்வளோ போதும், அதிகமாகலாம் போட வேணாம். பாருங்கள் இது வந்து மற்ற இடத்துல வந்து பரவாமல் இருக்கும். இந்த வெள்ளைப்பூச்சிக்கு இது தாங்க மருந்து. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செடியை விட்டு வந்து மற்ற செடிக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு இதை கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் வந்து இது மற்ற செடிக்கு பரவாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி தான் நான் வந்து வெள்ளைப்பூச்சி தாக்கி இருந்துச்சுனாக்கும் செய்வேன். நம்ம மருந்தில் அடிக்கிறது இல்லை, அதனால் சோப்பு கரைசலும் ஹேண்ட் சானிடைசர் எதனாலும் இருந்தால் போதும் பாருங்கள். தேங்க்யூங்க.